அறவையின் தலை நாகத்தையருத்தனை அறவையின் தலை நாகத்தை தீருத்தனை அருத்தனை அறவையின் தலை நாகத்தை தீருத்தனை திருவண்ணாமலையனை அருத்தனை அறவையின் தலை நாகத்தை தீருத்தனை திருவண்ணாமலையனை கருத்தனை கடியார் புறமோடைத கருத்தனை கடியார் புறமோடைத வருத்தனை அடியே மறந்து ஏவனோ அருத்தனை அருத்தனை அறவையின் தலை நாகத்தை திருத்தனை திருவண்ணாமலையனை கருத்தனை கடியார் புறமோடைத வருத்தனை அடியே மறந்து பொருள் வடிவாயுள்ளவனும் ஐந்து தலையை உடைய நாகத்தை திருந்த அணிந்தவனும் திருவண்ணாமலை வடிவினனும் தலைவனானவனும் தீக்குணங்களை கடியாதார் புறங்கள் மூன்றினையும் எய்தவனும் உயிர்களுக்கு வினைப்பயனை பிறழாத நுகர்விப்போனும் ஆகிய பெருமானை அடியேன் மறந்து உய்தலும் கூடுமோ? அருத்தன் என்றால் நாற்பேறுகளின் இரண்டாவது பேராகிய பொருளாயிருப்பவன், சொற்பொருளாயிருப்பவன் எனினும் மெய்ப்பொருள் என பேசப்படுபவன் எனினும் இவனுக்கு பொருந்தும். அறவை தலை நாகம், அதாவது முன்பின்னாக தொக்க இரு பெயரொட்டு ஐந்து தலை நாகமாகிய அறவு என்க. திருத்தன் என்றால் திருந்த அணிந்தவன், கருத்தன் என்பதுக்கு பொருள் தலைவன், தன் வயம் உடையோன், சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம் சுட்டுணர்வின்றி நின்ற சங்காரத்தின் வழியல்லது சுந்தரமின்றி நின்றலான் என்பதே பொருள்.